இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வா சூப்பராக இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஐ குட் ஸ்பாட் தட் சார். இங்கே இருக்கும் அனைத்து நாளைய இயக்குநர்களுக்கும் நாளைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் நாளைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமாக விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டாக நம்ம நாளைய நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில் தான் இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில் தான் இருக்கணுன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமாக இந்த துறையில் தேர்ந்தெடுத்து வரவங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது உங்களுடைய ஃபியூச்சரில் இப்போ 100 பேர் வந்து ஒரு விஸ்காமில் சேர்ந்து படிக்கிறாங்களா, 100 பேருமே இயக்குநர்கள் ஆகிடுவாங்களா, 100 பேருமே நடிகர்கள் ஆகிடுவாங்களா, நடிகைகள் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேறு வேறையாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன நீங்கள் வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேற அமையும். பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித், நீங்கள் சாலிட்யூடில் உங்களுடைய தனிமையில் இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் பீஸ் ஆஃப் ஆர்ட், அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அது மட்டும் நல்ல ஃபோஷியாக சொல்ல முடியும். எது வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில், எது வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்கள் கூடையே எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அதனால் யூ ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினச்சிக்கங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கம்மிங் டு திஸ் ஃபிலிம் பாம், இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வா சூப்பராக இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்க எடுக்கிறாங்க, எடுக்கும் போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டு அண்ட் கரெக்டான டீமோடு அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபஸ்ட் படத்தில் தெரிஞ்சு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா படம் பார்த்துட்டேன் அது கதையும் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து எனக்கு போவீங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது சார். அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர், வண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஐ குட் ஸ்பாட் தட் சார். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார். நீங்கள் விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் சிவாத்மிகா மேம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அப்பாவுடைய லெகசி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி, அது அது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த க்ரூ இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரீகிங்கான இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸில் போட போகிறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சரில். ஸோ இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஃபார் த ஐ மீன் ஃபார் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த படம் வந்து வந்து இங்கே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பணிதோ அங்கேருந்து ஆரம்பம். ஸோ அப்படி இந்த விதத்தில் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணுறது வந்து அது ஒரு எப்போவுமே ஒரு செம்ம வைப் அது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.